அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் ஆடவர் ஐ எஸ் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த வாரம் அன்புக்குரிய சகோதர சகோதரிய பதினொன்றாம் அதிகாரத்தில் நம்ம வந்து கடந்த வாரத்தில் சொன்ன மாதிரி அப்ரஹாமுடைய ஒரு விசுவாசத்தை குறித்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் கூட நினைக்கலாம் அப்ரஹாமுடைய விசுவாசத்தை குறித்து தான் ஆயிரம் சப்ஜெக்டில் பார்த்துட்டுமே இல்லையா புதுசாக என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம் ஒருவேளை இந்த பதினோராம் அதிகாரத்தில் ஆபிரகாமை பற்றி நம்ம பார்க்க போகிற விஷயம் இன்னும் நாம் கிரகிக்கக்கூடாது ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை நமக்கு சொல்லி அதை நிமித்தம் நமக்கு ஒரு பக்தி வருத்தி வறந்துருச்சுன்னு வைங்க ரொம்ப சந்தோஷம் இல்லையா ஸோ அந்த அடிப்படையில் இப்போது நம்ம அடுத்த ஒரு பாகத்திற்குள்ளாக நம்ம போகலாம் எப்ரவரி பதினொன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் இப்போது ஆபிரகாமுடைய ஒரு விசுவாசத்தை குறித்து இப்போ நம்ம பார்க்கலாம் வாசிக்கலாம் பாருங்கள் எப்ரவரி பதினொன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் அன்புக்குரிய சகோதர சொல்ல கவனிக்கலாம் இங்கேயும் பாருங்கள் ஒவ்வொரு முற்பிதாவை பற்றி சொல்லும் போதும் விசுவாசத்தினாலே அப்படிங்கிற ஒரு வார்த்தை பாருங்க அப்போ இந்த விசுவாசத்தினாலே ஆப்ரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது விசுவாசத்தினாலே கீழ்படிந்து அப்படி படித்தோம்னா இன்னும் கொஞ்சம் புரியும் அப்போ ஒரு கீழ்ப்படிதல் ஒருத்தருக்கு வருது அப்படின்னாலே அதற்கு முன்பாக அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும் நம்பிக்கை ஒரு நம்பிக்கை வரணும் இல்லையா அந்த நம்பிக்கை வந்து கீழ்ப்படிஞ்சு தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் போனான் இது ஒரு முக்கியமான விஷயம் அப்போ ஆப்ரகாடைய ஆரம்பமே கவனிச்சிங்கன்னா அந்த விசுவாசத்தினுடைய ஒரு காரியத்தை கொஞ்சம் பார்க்கலாம் ஆனால் இதற்கு முன்னால் நம்ம பேசிக் சப்ஜெக்டெல்லாம் எடுக்கும்போது எப்படி எடுத்துருப்போம் அதாவது ஆப்ரஹாமை தேவன் கூப்பிடும்போது எழுபத்தஞ்சி வயசு அப்போ அவருக்கு குழந்தை இல்லை அதனால் தேவன் கூப்பிட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போன்னு சொல்லும்போது உன்னை பெரிய ஜாதியாக்குறேங்கிற போது ஒரு எதிர்பார்ப்பில் அவர் போனார் என்பது மாதிரி அங்கே வந்து நம்ம பேசியிருக்கலாம் ஆனால் இன்னும் கொஞ்சம் இன்டீரியராக இந்த வசனங்களுக்குள்ளே நம்ம போகும்போது அப்போவே ஆப்ரஹாம் விசுவாசத்து தான் போனார் அப்படின்னு இந்த வசனம் வந்து நமக்கு சொல்லுது ஸோ இதை குறித்து நம்ம ஆதி ஆகமத்தில் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இதுதான் நமக்கு ஆப்ரஹாம்னுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இல்லையா கர்த்தர் ஆப்ரஹாமை நோக்கி அப்படிங்கிற ஒரு வார்த்தை கர்த்தர் ஆப்ரஹாமை நோக்கி உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ உன்னை நான் பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் இது நம்ம வந்து ரொம்ப பரிச்சயமான வசனம் இதை நம்ம எப்படி வந்து அந்த இடத்துல சொல்லியிருப்போம்னா அதாவது ஆப்ரகாம் தேவனை விசுவாசிக்கிறாரோ இல்லையோ தேவன் ஆப்ரகாமை விசுவாசிச்சாராம் எப்படின்னா பாருங்கள் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போனேன்னா உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லலை நீ போ அப்படின்னார் அப்படின்னு என்ன அர்த்தம் ஆப்ரஹாம் தேவன் சொல்கிறபடி கேட்டு போவார் அப்படின்னு தேவனுக்கு நன்றாக தெரியும் அப்போ பாருங்கள் தேவன் ஆபிரகாமை விசுவாசிக்கிறார் அப்போ இந்த இடத்துல ஆபிரகாமும் தேவனை விசுவாச்சுட்டு தான் எங்கே போகிறேன்னு தெரியாமையே போகும் திசை எங்குன்னு தெரியாமையே அவர் போகிறார் அதுக்கு தேவன் சொல்லிட்டார் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சவிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது பாருங்க கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் லோத்தும் கூட போகிறான் இல்லையா அப்போது எழுபத்தஞ்சு வயசு இல்லையா அவர் ஒரு ஒரு அப்போவே ஒரு கிழவன் கா கண்டிஷனில் ஆபிரகாம் இருக்கார் அப்போது என்ன அடிப்படையில் எழுபத்தஞ்சு வயசில் இவர் வந்து போயிருக்க முடியும் அப்படிங்கிறத குறித்து சிந்திக்கும்போது யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு சின்ன ஒரு அனுமானம் இப்போது தேவன் ஆபரகாம கூப்பிட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ அப்படின்னார் அட்ரஸ் எல்லாம் இல்லை போன்ட்டார் நான் காண்பிக்கும் திசையில் போ அப்போது கூட நிறைய பேர் இருந்திருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் என்ன கேட்டிருப்பாங்க ஆமாம் எங்கே போகிறேன்னு கேட்டிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பார் பார் இந்த திசையில் இந்த தேசத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னு ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை இல்லையா அப்போ அவர் என்ன சொல்லியிருப்பார் நான் போகிறேன் எனக்கு அவர் காண்பிச்சார் எனக்கு தகப்பனை போல ஒருத்தர் வந்தார் அவர் எனக்கு நீங்கள் காண்பிக்க தேசத்துக்கு நீ போன்னு சொன்னார் நான் போகிறேன் எங்கே போகிறேன் தெரியாது கேட்டிருப்பாங்க இல்லையா எங்கே போகிறேன்னு தெரியாமல் எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க என்னை அழைத்த தகப்பன் எங்கே போக சொல்கிறாரோ அங்கே நான் போகிறேன் ஸ்டார்டிங்லேயும் ஆபிரகாமுடைய விசுவாசம் இப்படி இருந்துதான் இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள் ஏதோ ஆப்ரஹாம் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு இடத்துல இருந்துட்டு தேவை இதை விட பெரிய ஒரு செழிப்பான இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரியெல்லாம் பைபிள் இல்லைங்க இவர் இருந்த இடத்துக்கு பேர் மெசபட்டோமியா நம்ம ஏற்கனவே பேசிக் சப்ஜெக்டில் பார்த்தோம் இல்லையா மெசோனா ரெண்டு பட்டோனா ஆறு ரெண்டு ஆறுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய நாகரிகம் மெசபட்டோமிய நாகரிகம் யூப்ரட்டிஸ் டைகரிஸ் நாகரிகம் படிச்சிருக்கோம் இல்லையா அப்போது இவர் இருந்த பகுதியே மிக செழிப்பான ஒரு பகுதி தேவன் அங்கே இருந்துட்டு இப்போ எங்கே போக சொல்கிறார் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ அப்படின்னு சொன்னார் அதுவும் எது வரைக்கும் விட்டுட்டார்னா அவங்க அப்பா இறக்குற வரைக்கும் விட்டுட்டார் அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் பாருங்க அந்த பேசிக் இல்லாமல் இப்போ ஒரு தனியாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலப்பகுதிக்கு வரும்போது இப்போ தேவன் என்ன செய்கிறார் இப்போ ஆபிரஹாமோட பேசுகிறார் இப்போ நல்லா புரிஞ்சுக்கலாம் ஏற்கனவே இதற்கு முந்தின அதிகாரங்களில் ஆப்ரகாம் கிட்ட தேவன் பேசினார்னா எப்படி அப்படிங்கிறத குறித்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஞாபகம் இருக்குங்கண்ணா திடீர்னு ஒருத்தர் ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் வந்து பா நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ அப்படின்னு சொன்னால் போயிடுவாங்களா இப்போ நீங்கள்லாம் சத்தியம் கேட்டிருக்கிறீங்க அன்புக்குரிய சகோதர சர்கள் இப்போது ஒரு சகோதரனை கூப்பிட்டு திடீர்னு நீங்கள் வந்து கொஞ்சம் எங்கே போங்க ஒரு மெட்ராஸ் வரைக்கும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல அவர் என்ன கேள்வி கேட்பார் எதுக்குன்னு கேட்பார் கேட்பாரா இல்லையா எதுக்கு யாரை போய் பார்க்கறது என்ன சமாச்சாரம் எத்தனை கேள்விகள் ஆனால் ஆபிரகாம் அங்கே கேட்ட மாதிரியே தெரியல ஏன் தெரியுங்களா சொன்னவர் எப்படிப்பட்டவர் ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு நல்லா தெரியும் இதுக்கு முன்னாடி மெல்கி சதேக்கை பற்றி படிச்சிருக்கோம் இல்லையா சாலேவின் ராஜா மெல்கி சதேக்கை படித்தோம் இல்லையா அவர் வந்து கூப்பிடுறார் பார் சாலேம் ஜெருசாலேம் காண்பிக்கும் தேசம் நான் அங்கே ராஜாவாக இருக்கிற தேசம் அது என்றென்றைக்கும் ராஜாவாக இருக்கிற தேசம் அது நீ அங்கே வந்தினா என்னுடைய தேசம் உன்னை ஆசீர்வதித்து அங்கிருந்து உன் பெயரை பெருமைப்படுத்தி உன் வம்சங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிறேன் ஒரு ராஜாவாக இருந்து கூப்பிட்றாருங்க அப்ரஹாமே அப்ரகாம் அதனால தான் விசுவாசித்து அவர் காண்பிக்கும் தேசத்துக்கு போகிறார் எங்கள் டைரக்ஷன் இப்போ யோசனை பண்ணி பண்ணிப்பார்வ இதில் போன்னு சொல்லிட்டார் அவ்வளோதான் அது வந்து எவ்வளோ தூரம் யோசனை பாருங்க ஆயிரத்தி முந்நூறு மைல் போகணும் போகிற வழியில் கல் முள் இருக்கும் அவர் சொல்லிட்டார் அங்கே போக சொல்லி இறங்கி போகணும் ஆறுகள் கடந்து வரலாம் பெரிய பெரிய பாலைவனங்கள் கடந்து வரலாம் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு போகணும் போனாரா போனார் என்ன அடிப்படையில் தன்னை அழைத்த அந்த ராஜா ஒரு தகப்பனை போல் இருக்கக்கூடிய அந்த ராஜா அவர் சொன்னார்னா கட்டாயமாக அவர் வந்து அந்த ஒரு விஷயத்தை செய்வார் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்கிற நம்பிக்கையில் அங்கே வந்து என்ன செய்கிறார்னா போனார் சரி போனவர் காணான் தேசத்துக்கு வந்தாச்சுங்க சரி வந்தோடனே என்ன பண்ணோம் சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த இடத்துலேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறோம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறோம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது இப்போ ரெண்டு ஆப்ஷன் தான் ஒன்றும் ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கணும் இல்லைன்னா ஒரு வீட்டை கட்டணும் ஏன்னா ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் நாங்கள் குடியிருக்க போகிறோம் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு நம்ம வரும்போது இந்த ரெண்டு ஆப்ஷன் தானே அப்போ ஆபிரகாம் என்ன பண்ணியிருக்கணும் காணான் தேசத்துக்கு போன உடனே அவர் தான் ஏற்கனவே பணக்காரராச்சு பணக்காரனா தெரியும் இல்லையா அவருடைய ஆடு மாடுகள் லோத்தனுடைய ஆடு மாடுகள் நிலம் பத்தில் படிச்சிருக்கோமா இல்லையா அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யம் உள்ளவர் அவர் நினச்சிருந்தா போய் அங்கே ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங் கட்டி அப்படியே அதிகாரம் ஒன்பதாம் என்ன சொல்லுது பாருங்க விசுவாசத்தினாலே மறுபடியும் அதே வார்த்தை பாருங்க வாசிக்கலாம் விசுவாசத்தினாலே அவன் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்த என்ன காரணம் பாருங்க அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான் வாக்குத்தம் அப்ப தேவன் இந்த தேசம் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டார் உன் சந்ததிக்கும் சொல்லிட்டார் அப்ப வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசம் அங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை அப்படி இருக்கும்போது அப்ப பண்ணியிருக்கணும் ஒரு பெரிய பில்டிங் கட்டியிருக்கணுமா இல்லையா பரதேசியை போல சஞ்சரிச்சாராம் யோசனை பண்ணி பாருங்க சுதேசி அல்ல பரதேசி அப்படின்னா நாடோடிகளை போல அப்படியே ஒரு கூடாரம் போட்டு அப்படியே இல்லையா ஏன் அப்படி சரி இவர் மட்டும் அப்படி இருந்தாரா இவருடைய சந்ததிக்கு பாருங்கள் பின்னாடி வழி கொண்டு வந்தாங்க பாருங்கள் ஈசாக்கு யாக்கோபு பாருங்கள் பரதேசை போல செஞ்சரித்து அந்த வாக்குத்திற்கு உடன் சுதந்திரர் உடன் சுதந்திரராகிய ஆகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான் அப்போ பர்மனெண்ட் ஒரு பில்டிங்கெல்லாம் குடியிருக்கில்ல இப்போ கேள்வி என்னென்னா தேவனும் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை கொடுத்துட்டார் அங்கே போனோடனே பேசாமல் ஒரு பில்டிங் கட்டி தங்கியிருக்கலாமே ஏன் ஒரு பரதேசையைப் போல நாடோடிகளைப் போல ஒரு கூடாரம் போட்டு அங்கே தங்கியிருந்தாங்க இந்த மேல வசனம் பாருங்க விசுவாசத்தினாலே அப்ப என்ன விசுவாசத்தில் இவங்க நாடோடிகளைப் போல தங்கிட்டு இருக்கிறாங்க அடுத்த வசனம் பாருங்க ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான் இப்போ இவர் கானான் தேசத்துக்கு போயிட்டாரு ஆனால் தேவன் இவர்களை தங்க வைக்கிறதுக்குன்னு ஒரு நகரத்தை ஏற்பாடு பண்ணாராம் அதுக்கு அவர் அஸ்திவாரம் போட்டிருந்தார் புரிதுங்களா அந்த நகரத்துக்காக இவர் காத்திருந்தார் அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம் இந்த காணான் தேசம் என்கிற நிலப்பகுதி இவர்களுக்கு பர்மனண்டான ஒரு இடம் அல்ல என்பதை ஆபிரகாம் உணர்ந்திருந்தார் அப்போது தேவன் வந்து ராஜா நம்மளை கூப்பிட்டாரு இங்கே கூட்டிகிட்டு வந்து இது நிரந்தரமான இடம் இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல எங்கேயோ வானத்தில் எங்கேயோ நம்மளை கூட்டிகிட்டு போக போகிறார் அவரு கூட இருக்க போகிறோம் அதனால் இந்த சொத்து சுகமெல்லாம் பெருசு இல்லை நம்ம இப்படியே அடோடியாக குடியிருந்துருக்கலாம் குடியிருந்துட்டு அவர் கூப்பிட்ற போது அப்படியே போயிடலாம் அப்படியே போயிடலாம் இனி இந்த இடம் நமக்கு நிரந்தரம் இல்லை இது எப்போ தேவனுடைய ராஜ்யம் கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் பக்கத்தில் நிற்கிது இப்ப நமக்கு முன்னால நம்ம தாங்க இப்படி விசுவாசிக்கணும் நம்ம அப்படியே நாடோடிகள் போடுறது அப்படியே போயிடலாம் இங்கே நமக்கு எதுக்கு சொத்து சமம் கிடையாது இன்னைக்கு விசுவாசிக்க வேண்டிய விசுவாசத்தை அன்னைக்கு பாருங்க ஆபிரகாம் விசுவாசிருக்காரு தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரம் உள்ள நகரம் அது இருக்குன்னு தெரியாது அதேவே அப்படின்னு என்ன அர்த்தம் அப்போ பர்மனெண்ட்டாக தேவன் பேர் எங்கேயோ ஏன்னா இவர் ராஜா இல்லையா இவர் என்ன நினச்சிருக்கலாம் ராஜா ஒரு பெரிய ஒரு கவர்மெண்ட்டை உருவாக்க போகிறார் அவருடைய கவுர்மெண்ட்டு அவருடைய டைம் அது அதில் நம்மளை கொண்டு போய் உட்கார வைக்க போகிறார் அதனாலே நாம் இங்கே வந்து தங்க வேண்டாம் எவ்வளோ சொத்து சொந்தாலும் அப்படியே பரதேசமாக இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இது இந்த மாதிரி யாரால் விசுவாசிக்க முடியுமா இதை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வசனம் சொல்கிறார் இந்த வசனத்தை நம்ம திருத்துவம் சப்ஜெக்டில் பயன்படுத்தியிருக்கோம் ஆனால் நம்முடைய முன்னோர்கள் இந்த வசனத்தை எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஒரு முறை ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவிட்ட வந்து கேட்குறாங்க இல்லையா எங்கள் மூத்த முற்பிதாவாகிய ஆப்ரகாமை விட நீர் பெரியவரா அப்படின்னு கேட்டாங்க உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறார் நீ உன்னை எப்படிப்பட்டவன் ஆக்குறி நீங்கள் முப்பிதான்னு சொல்கிற ஆபிரகாமே என்னுடைய நாளைக்கான ஆசையாக இருந்தான் கண்டு கழிகூர்ந்தான் படிச்சிருக்கோம் இல்லையா இந்த வசனத்தை அந்த திருத்துவம் சப்ஜெக்டில் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் பார்ப்போம் இல்லையா அதில் வந்து பிரதான தூதனாக இருந்து சில வேலைகளை அவர் செய்துட்டு வரார் அப்போ நம்ம எதையை வந்து மேற்கோள் காட்டி பேசியிருக்கோம் அந்த டைமில் அப்படிங்கிற போது என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார் கண்டு கழி கூர்ந்தார் அப்போ எப்போது ஆபிரகாம் ஆபிரகாம் இயேசு கிறிஸ்துவை பார்த்துருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அப்புறம் நம்ம ஆதி ஆமாம் பதினெட்டாம் அதிகாரத்தை எடுத்து பாருங்கள் மூன்று புருஷர்கள் வந்தாங்க அதில் ஒரு புருஷரை வந்து வணங்குறாரு அவர் தான் ஆசீர்வாதமெல்லாம் சொல்லிட்டு போனாருன்னு சொல்லி படிக்கிறோம் அது உண்மை ஆனால் இந்த வசனத்துக்கு முன்னோர்கள் இன்னொரு முக்கியமான மீனிங் கொடுக்குறாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பாருங்கள் யோவான் எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாம் வசனத்தில் உங்கள் பிதாவாகிய ஆப்ரஹாம் என்னுடைய நாளைக்கான ஆசையாக இருந்தான் கண்டு கழி கூறான் என்னுடைய நாள் இது யார் சொல்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார் இல்லையா இயேசுவின் நாள் கர்த்தருடைய நாள் நீதியை சரிக்கட்டும் நாள் யாவும் இருக்கா அப்போ அப்ரகாம் இயேசு கிறிஸ்துடைய நாளைக்கான ஆசையாக இருந்திருக்காரு என்ன தெரியுமா ஆயிர வருஷ அரசாட்சி முன்னோர்கள் என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான் அப்போ கிறிஸ்து ஆப்ரகாம் கிட்ட தேவனுடைய சார்பா தேவனை போல அந்த மெல்கி சிதைக்காக பேசும்போது எப்படி பேசியிருப்பார் என்னுடைய தலைமையில ஜெருசலேம் ஒரு பெரிய கேபிட்டல் ஆக போகுது இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய ராஜ்யம் இந்த பூமியில் உருவாக போகுது அப்போ என்ன விசுவாசிச்ச அபிரஹாம் என்னோட அப்ரஹாமுக்கு அப்புறம் ஜெனரேஷன் பெருகி ரெண்டா நாலாயிரம் வருஷம் ஆயிப்போச்சுப்போ ஆறாயிரம் வருஷம் முடிஞ்சதுப்பா ராஜ்யத்துக்குள்ள ஒரு ஆரம்பத்தில் இருக்கிறோம் ஆனா இதுக்கு முன்னாகவே கவனிச்சு பாருங்க அபிரஹாம் அவர் இருந்த நாள்ல அவர் எப்படி ஃபீல் பண்ணிட்டார்னா அந்த ராஜ்யம் அவர் காலத்திலேயே வரப்போதும் அது பர்ணோகத்தில் அது அந்த பூமிக்கு மேலே எங்கேயோ எங்கேயோ ஒரு நகரம் இருக்குது அப்போது நம்ம மேலே வைத்த அன்பு நிமித்தம் அந்த கடவுள் நம்ம எல்லாம் கொண்டு போய் அங்கே விற்க போறார் அப்படின்னு சொல்லி அந்த நாளைக்கான ஆசையாக இருந்தாராம் கண்டு கழிகூர்ந்தார்னு வேறு இருக்கே இல்லையா ஆக்சுவலாக கண்டு கழிகூர்ந்துருக்காரு ஆனால் அந்த நாளுக்குள்ளே போகல ஏன் ஆப்ரகாமின் காலத்தில் அந்த நாள் வரல அப்போது தேவனுடைய சித்தப்படி கவனிக்கும் போது அன்புக்குரிய சகோதர சோழன் அப்போ பாருங்கள் ஆப்ரஹாம் வந்து எப்படி அவருடைய வாழ்க்கை இருந்திருக்குது அப்படிங்கிற போது எங்கேயோ தேவன் ஒரு நகரம் வச்சுருக்கார் ஒரு ராஜ்யம் வரப்போகுது அவரும் தலைமையில் அவரோடு போயிடலாம் அப்போவே அப்போவே அப்படி நினச்சிக்கிட்டு இந்த பூமியில் பரதேசி மாறேன் அதனால தான் அந்த வசனம் பாருங்கள் எப்ரே பதினொன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் வாசிக்கலாம் இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் பார்த்தீங்களா இவங்க எல்லாரும் அப்படிங்கிற போது ஆப்ரகாம் எல்லாம் சேர்ந்து வர்றார் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு இதுதான் தூரத்தில் பார்த்தாங்க கண்டு களி கூடுந்தாங்க அப்போ பார்த்து அனுபவிக்கவே இல்லை அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்காங்க பாருங்க இல்லையா அப்போ பாரு கண்டு களி கூர்ந்து அப்படின்னு சொல்கிற வார்த்தையை கவனிக்கும் போது தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி நம்பி அனைத்து கொண்டு அப்போது அனைத்து கொண்டு என்ன புரிஞ்சுக்கலான்னா இப்படிப்பட்ட ஒரு மேலான ஒரு விஷயத்தை கடவுள் நம்ம கொடுக்க போகிறாருங்கிறத முழு நிச்சயமாக நம்புனதுனால பூமியின் மேலே தங்களை அவர்கள் எப்படி நினைச்சாங்க பாருங்கள் அந்நியரும் பரதேசிகளுமென்று அறுக்க இட்டு விசுவாசத்தோடையே மறித்தார்கள் இன்னைக்கு நம்ம ஒரு வீடு வாங்குறோம் அந்த பத்திரம் நம்ம பேர் இருக்கணும் இல்லையா ஒரு கார் வாங்குறோம் அந்த ரெஜிஸ்டர் நம்ம பேரில் இருக்கணும் எனக்கு என்ன ஆசைப்பட்றாங்க பாருங்க ஜனங்க இல்லையா சொத்துக்காக இங்கே இருக்கக்கூடிய சொத்து பத்துக்காக அவ்வளோ ஆசைப்படுறாங்க ஆனால் அப்ரகாம் போல இருக்கக்கூடிய முற்பிதாக்கள் பாருங்கள் அவங்கெல்லாம் தூரத்திலே இவைகளை கண்டு அந்நேரம் பரதேசிக்கிடும் அப்போது உண்மையான மாணவன் எப்படி தெரியுங்களோ தங்களுடைய சொந்த வீட்டில் இருக்கணும் இந்த வீடு எனக்கு சொந்தம் இல்லை இந்த வீடு எனக்கு சொந்தம் இல்லை இந்த வீட்டில் நான் பரதேசி நான் புறங்குடி நான் வந்து இன்னைக்கு குடியிருக்கிறேன் எனக்கு இது நிரந்தரம் இல்லை நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது பவுல் எழுதினார் இல்லையா அப்போ என்னைக்கு தேவன் கூப்பிட்றாரோ அப்படியே போயிடலாம் அப்படி நினைக்கக்கூடிய ஒவ்வொரு மேதமானவர்களும் இந்த பூமியில் யாரும் சொத்து சேர்த்த மாட்டாங்க நிறைய பொருள் சேர்த்த மாட்டாங்க நிறைய சேர்த்து வச்சுட்டு உட்காந்துட்டு அதை அனுபவிக்க மாட்டாங்க புரியுதுங்களா நம்ம எப்படி இருக்கணுமா இந்த பூமியில் அனுபவிக்கக்கூடிய தகுதி உள்ளவர்கள் அனுபவிக்காதவர்களைப் போல வாழ வேணும் படிச்சிருக்கோம் இல்லையா இதை அன்னைக்கு செய்து காட்டியிருக்காங்க பாருங்க அப்ரஹாம் எல்லாம் பாருங்க தங்களை அந்நியரும் இந்த பூமியில் தங்களை அந்நியர் நினச்சிருக்காங்க அப்போ இந்த பூமிக்கு அந்நியர் நினைக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம் அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அடுத்தது என்னவோ அதை நோக்கி அவர்கள் போயிட்டு இருந்தாங்க அன்புக்குரிய சகோதர சோழன் அதனால தான் இப்போ பதினொன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் வாசிக்கலாம் இப்படி அறிக்கை இடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்தி இப்போ அவங்களுக்குன்னு ஒரு தேசம் இருக்குதுங்கிறத அவங்க அப்போ சுய தேசம்ங்கிறது என்னன்னா எங்களுக்கு ஒரு சுய தேசம் இருக்கு அதைத்தான் நாங்கள் நாடி போகிறோம் ஏன் அப்படின்னா தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும் சமயம் கிடைச்சிருக்கும் வாய்ப்பு போய் போயிருப்பாங்களாம் ஆனால் அவங்க அப்படி நினைக்கல தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைக்கவே இல்லை அதுக்கு மேலே நமக்குன்னு ஒரு சுய தேசம் அதை குறித்து அடுத்த வசனம் சொல்லும்போது அதையெல்லாம் அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள் புரியுதுனா அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள் பரம பிதா கொடுக்கிற தேசம் அதையே விரும்பினார்கள் ஆகையால் தேவன் அவருடைய தேவன் எனப்பட விற்கப்படலை அவர்களுக்கு ஒரு நகரத்தை அப்போ யோசனை பாருங்கள் அன்புக்குரிய சகோதர சொல் அப்படிப்பட்ட ஒரு பரம தேசத்தை அவர்கள் விரும்பினதுனால அப்போது இந்த பூமியில் அந்த தேசம் இருக்குதுன்னு அவங்க விசுவாசிக்கலை இதுக்கு மேலே எங்கேயோ ஒரு தேசம் இருக்குது என்பதை சொல்லி அவர்கள் விசுவாசாங்க அப்போது இந்த மாதிரி தேவனை விசுவாசிக்கிறாங்க பாருங்கள் அப்போ தேவன் இருக்கிறார் கவனிங்க இந்த முற்பிதாக்களுக்கு இவங்களை கொண்டு போய் எங்கே வைக்கப் போகிறாருங்கிறத தெளிவாகவும் காட்டில ஆனால் வைக்கப்போகிறேன்னு சொல்லிட்டார் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதையும் பார்க்கலை அந்த தேசத்தையும் பார்க்கல ஆனால் அப்படி ஒரு தேசம் இருக்குன்னு விசுவாசிச்சுட்டு இந்த பூமியில் பரதேசமாக இருந்திருக்காங்க இல்லையா இவங்களுக்கு கடவுள் அப்படின்னு சொல்கிறதுல தேவன் வெக்கப்படுறதே இல்லையா இன்னைக்கு அதுதான் அப்போ பாருங்க பரலோகம் நம்மளை பார்த்துருக்குறோமா இல்லையே அப்போ அது எங்கேயோ இருக்கு பரலோகம் எங்கேயோ இருக்கு அதை பற்றி நம்ம பார்க்கவே இல்லை ஆனால் தேவன் என்ன செய்யறாருன்னா அதைய பார்க்காம விசுவாசித்து அதற்காக இந்த இடுக்கமான வாசலில் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஜனங்கள் இருக்கிறாங்க அவர்களுடைய தேவன் எனப்படுவதற்கு தேவன் அவர் வெட்கப்படுறதில்லை இப்போ யோசனை பண்ணிப்பாருங்க அதனால தான் ஆதி காலத்தில் அந்த அட்ரஸ் எப்படி தெரியுங்களா கொடுத்தாங்க அப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் பாருங்க தேவனுக்கு அட்ரஸை இந்த பூமியில் மனுஷன் கொடுத்துருக்காங்க அப்ரகாம் வணங்கக்கூடிய தேவன் உண்மையான கடவுள் ஏன்னா அவர்கள் எல்லாரும் செய்த தியாகங்கள் பாருங்கள் தேவன் மேல் வைத்த அன்பு அது விசுவாசமாக வெளிப்பட்டது அந்த விசுவாசம் பிறகு தங்களை பரதேசிகளாக என்ன வச்சிருச்சு பாரு இந்த பூமியில் அப்ரஹாம் விட பெரிய பணக்காரர் அண்ணம் அல்ல நம்மகிட்ட எத்தனை ஆடு மாடுகள் இருக்குது ஆடும் கிடையாது மாடும் கிடையாது இல்லையா ஒரு சிலருக்கு வீடும் கிடையாது இல்லையா நிறைய பேர் எப்படி தெரியுமா இருக்கணும் ஒரு சில சகோதரர்களுக்கு வாடகை வீடு இருப்பாங்க அவங்களெலாம் பார்த்திங்க எனக்குன்னு ஒரு வீடு இல்லைங்க அது பெருசு இல்லைங்க சொந்த வீட்டில் இருந்துட்டு இந்த வீடு என்னதில்லைன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அதுதான் ரொம்ப பெருசு நாளைக்கு அது அந்த வீடு அவர்களை விட்டு போகும்போது சங்கடப்படக்கூடாது ரைட் இருக்கிற வரைக்கும் தேவன் ஒரு வீடை கொடுத்தார் அவ்வளோதான் நம்ம இருக்க வேண்டிய இடம் இதில் நம்ம பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு தேவனுடைய பிள்ளைகள் அதனால் இதை நம்ம பெருசாக நினைக்க வேண்டாம் அதனால தான் அந்த வசனம் பாருங்கள் அதையெல்லாம் அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே அப்படின்னா இதை அவங்க பார்க்கல மைண்ட்லேயே தேவன் சொன்னதை நம்பிட்டாங்க அப்படி ஒன்று இருக்கிறதாவே நினச்சிக்கிட்டாங்க அப்போது அப்படி நினச்சிட்டு நம்மளை தேவன் எங்கேயோ கொண்டு போய் வைக்க போகிறார் ஆனால் அருமையான இடம் அருமையான இடம் எங்கேயோ கொண்டு போய் வைக்க போகிறார் அதனால் இந்த அந் அந்த இடமும் பார்க்கல சரியா விசுவாசிக்கிறாங்க விசுவாச கண்களில் பார்த்தாங்க அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா பரதேசி மாதிரி தெரிகிறாரு அப்புறம் இன்றைக்கி நம்மளால் அப்படி தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கா இந்த முதல் பாயிண்ட் அப்புறம் என்ன மாதிரி ஒரு விசுவாசம் பாரு எங்கே போகிறோம்னு தெரியாமல் போனாங்க போன இடத்துல தேவன் வேறொரு இடத்த நமக்கு வச்சுருக்கிறாருங்கிறத தெரிஞ்சுட்டு பரதேசி மாதிரி தெரிஞ்சாமல் ரைட்ஸ் ரெண்டாவது பாயிண்ட் அப்ரகாம் விசுவாசிகளின் தகப்பனா எப்ப ஆனார் என்று சொல்லி கவனிக்கும்போது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா தேவன் ஒரு முறை உனக்கு குழந்த பிறக்கும்னு சொல்லும்போது அப்ரகாமே சிரிச்சுட்டார் ஆதி ஆமாம் பதினேழு பதினேழு படிக்கிறோம் இல்லையா அப்ரகாமே சிரிச்சிட்டார் எனக்கு எப்படிங்க குழந்தை பிறக்கும் நகைத்து அப்படின்னு இருக்கும் அப்போ தேவன் ஆபிரகாமுக்கு மேலும் விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்ற அளவுக்கு ஒரு விசுவாசத்தை கொடுக்கறதுக்கு தேவன் ஒரு சோதனை பண்றார் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும்னு எப்போ சொல்றாருன்னா நூறு வயசில் இல்லையா கிழ கிழவன் எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு இப்படி கை நீட்டியிருப்பார் இல்லையா அப்போ அண்டவரே அப்பா தகப்பனே எனக்கு எப்படி இங்கே குழந்தை பிறக்கும் அப்படின்னு இப்போ ரெண்டு கை விரிக்கும் போது அடுத்த உற்பவ கால திட்டத்தில் அந்த குழந்தையை கையில் கொடுக்குறாரு தேவன் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா ஆப்ரஹாமுக்கு அப்பா நீங்கள் சொன்னால் செய்வீங்களா எவ்வளோ கஷ்டம்னாலும் செஞ்சிருவீங்களா இதை நான் முழுசாக நம்புகிறேன் அங்கே வந்து ஆப்ரஹாமுடைய உறுதியான விசுவாசம் இந்த குழந்தைய ஈசாக்கினுடைய பாருங்கள் அப்போ எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் சொல்லி சொல்லும்போது அதே கைகளில் தேவன் ஒரு குழந்தையை கொடுத்த உடனே அவர் எப்படி அதிகமாக நம்ப ஆரம்பிச்சிருக்கார்னா தேவன் சொன்ன செய்வார் அவ்வளவுதான் எப்படி செய்வார் தெரியாது தெரியாது ஆனால் செய்வார் எனக்கு நூறு வயசு குழந்தை பிறக்குமா ஒரு கிழவனுக்கு கேட்பாங்க கிழவனுக்கு ஆனால் தேவன் பிறக்கும் சொல்லியிருக்கார் எப்படி தெரியாது ஆனால் என் கையில் குழந்தை வந்தாச்சு அந்த மாதிரி அபுரகாமுடைய விசுவாசம் பாருங்க அப்போது தேவன் அப்ரகாமுக்கு ஒரு குழந்தையை கொடுத்துட்டார் நமக்கு நல்லா தெரியும் அந்த குழந்தை வச்சே ஒரு சோதனை அபிரகாமுக்கு அவர் செய்யும்போது அந்த இடத்துல ஆபிரஹாம் காட்டின விசுவாசம் பாருங்கள் வாசிக்கலாம் எப்ரே பதினொன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் வாசிக்கலாம் மேலும் விசுவாசத்தினாலே ஆப்ரஹாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான் வசனம் கொஞ்சம் கவனிங்க ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான் வசனம் இருக்கு பாருங்க ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான் அப்போ அந்த வசனம் அந்த அந்த இடத்த கொஞ்சம் கவனிங்க ஆக்சுவலாக ஈசாக்கை வந்து ஆபிரகாம் விட்டுனரா இல்லை வெ்ல ஆனால் அதற்கு பதிலாக ஈசாக்கு பதிலாக ஒரு ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்று வந்து பலி செலுத்தப்பட்டது மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான் அப்படின்னா ஒப்பு கொடுத்துட்டார் கை ஓங்கிட்டார் கை ஓங்கிட்டால் அடுத்தது வெட்டுறது நம்ம புரிஞ்சுக்கிறதா சொல்கிறேன் இல்லையா அப்போது ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பலி கொடுக்கல அதுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி தான் இது நம்ம ஏற்கனவே உடன்படிக்கைங்கிற ஒரு சப்ஜெக்டில் பார்த்துருக்கோம் ஆக்சுவலாக நம்ம ஈசாக்கு போல வாக்குத்தத்தின் பிள்ளைகள் இல்லையா இப்போ நமக்காக அப்போ அந்த ஈசாக்குக்காக ஒரு ஒரு ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டது அந்த மாதிரி நமக்காக இயேசு கிறிஸ்து பலியிடப்பட்டார் அப்படிங்கிறது கான்செப்ட் அந்த உடன்படிக்கைகள் சப்ஜெக்டில் இப்போ இங்கே நம்ம பார்க்கறது ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து பார்க்குறோம் பாருங்கள் மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது அப்போ தேவன் என்ன செய்வோ ஒரு சோதனை கொடுக்குறாருங்க அப்ரகாம் என்ன பண்ணார்னா தன்னுடைய மகனை அங்கே தகன பலி கொடுக்குறக்கு அவர் ரெடி ஆகிறார் அதனால தான் தேவதூதனே பிள்ளை பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே அப்படின்னா என்ன ஒரு விசுவாசத்தில் தன்னுடைய மகனை வெட்ட துணிஞ்சிருப்பார் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிச்சுன்னா இப்போ நமக்கு நல்லா தெரியும் அதாவது அப்ரகாம் கையை ஓங்கும்போது அவர் வந்து என்ன பண்ணிட்டார் அந்த வெட்ட வேண்டான்னு சொல்லிட்டார் இது நம்ம ஆமத்திலேயே நம்ம படிச்சிருக்கிறோம் ரெண்டாம் உலகம் சப்ஜெக்ட்லேயே கவனிச்சு பார்த்தீங்கன்னா அப்ரகாம் என்ன விசுவாசத்தோடு போனாருங்கிறத நம்ம கவனிச்சு ஞாபகம் இருக்கலாம் இப்போ அவர் வந்து தன்னுடைய கழுதைகள் வேலைக்காரரை கூட்டிகிட்டு மலை அடிபாரத்துக்கு போயிட்டு இப்போ தன்னுடைய மகனை பலி கொடுக்க போகிறார் அப்போ மேலே ரெண்டு பேர் போகிறாங்க கீழே வரும்போது எத்தனை பேர் வரணும் பலி கொடுத்ததுக்கப்புறம் ஒருத்தர் தான் இல்லையா ஆனால் அவர் என்ன சொல்லிட்டு போனார்னு படிச்சிருக்கிறோம் நாங்கள் போயிட்டு திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்கிறார் அப்ரகாம் சொல்கிறார் நாங்கள் போய்ட்டு திரும்பி வருவோம்ங்கிறார் புரிதுங்களா ஆதிகாமத்துலேயே நம்ம படிக்கலாம் அப்படின்னா என்ன அடிப்படையான விசுவாசம் ஒருவேளை ஆபிரகாம் கையை ஓங்கும்போது தேவன் வேண்டான்னு சொல்லிடுவாரோ ஏன்னா இப்போ நமக்கு அந்த வசனம் படிச்சுட்டோம் அதனால் மெதுவாக கையை அப்படி தூக்கிட்டு போறோம் அப்படின்னு இல்லைவா அப்போ என்ன அடிப்படையில் ஆபிரகாம் விசுவாசிக்கிறார் இந்த வசனம் போட மேலும் விசுவாசத்தினாலே அப்ரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான் அப்படின்னு இருக்கு ஒப்பு கொடுத்தான்னாலே நர்த்தோம் கையை ஓங்கியாச்சு அடுத்தது வெட்டுதான் அர்த்தம் இல்லையா அப்படின்னா என்ன அடிப்படையில் நாங்கள் போயிட்டு திரும்பி வருவோம்னு சொன்னார் அவருடைய விசுவாசம் எவ்வளோ பெரிய விசுவாசமாக இருந்தது கவனிங்க எப்ரையர் பதினொன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் வாசிக்கலாம் ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே இப்படிப்பட்ட வாக்குத்தங்களை பெற்றவன் மறித்தோரில் எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி ஒரு விசுவாசம் பாருங்க அன்புக்குரிய சகோதர சொல்லு என்ன நடந்திருக்கு தெரியுங்களா ரொம்ப நாள் கழிச்சு ஆபரகாமுக்கு வாக்கு தத்துவத்தின் பிள்ளையா ஈசாக்கு பிறக்கிறார் ஈசாக்க கையில் வச்சிருக்கும் போது தேவன் சொல்றார் நான் ஏற்கனவே உனக்கு சொன்ன இல்லையா ஒரு ஆசீர்வாதம் உன் சந்ததின்னு அந்த சந்ததி இவன் மூலமா தான் வரப்போகுது ஈசாக்கின் தான் இந்த சந்ததி வழங்கும்னாரா தேவன் அப்ரகாம் என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா உறுதியாக விசுவாச்சிட்டார் ஏன் ஏற்கனவே அந்த உறுதியான விசுவாசத்தை தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்துட்டார் எப்படி எனக்கு எப்படி குழந்தை வரைக்கும்னு கேட்கும்போது ஈசாக்கை அப்ரகாம் கையில தேவன் குழந்தையா கொடுத்துட்டார் இப்ப அந்த குழந்தைய வச்சுட்டு சொல்றார் இவன் தான் அவனுக்கு சந்ததி பிறக்கும் இது எப்படி பயங்கரமான விசுவாசம் ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று எண்ணி பாரியமத்தில் அந்த வசனம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் பாருங்க ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விளங்கும் அதனால் சாரால் உனக்கு சொன்னதெல்லாம் கேளுன்னு சொல்றான் பாருங்க அப்ப அன்புக்குரிய சகோதரர் என்ன மாதிரி ஒரு விசுவாசம் வச்சிருக்கார் தெரியுமா முதல்ல எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்னு தேவன் கிட்ட கேட்டார் குழந்தை கையில கொடுத்துட்டார் இப்போ ஆபிரகாம் தேவன் மேலே எப்படி விசுவாசிக்கிறார்னா தேவன் சொன்னால் செய்வார் தேவன் சொன்னால் செய்வார் அவ்வளவுதான் இப்போ இதே மகனை பலி கொடுக்க சொல்றார் ஆனால் இந்த மகன் மூலமாக தான் உனக்கு சந்ததி வருன்னு வேற தேவன் சொல்லியிருக்கார் கட்டாயமா இந்த மகன் மூலம்தான் எனக்கு சந்ததி வரும் அதனால் இவனை நான் வெட்டுவேன் இப்பவே இப்பவே இவனை ஒட்ட வச்சு எங்கிட்ட திரும்ப தேவன் கொடுப்பார் இப்பவே ஒட்டை வச்சு எனக்கு திரும்ப தேவன் கொடுப்பார் இப்படித்தாங்க விசுவாசார் அதனால தான் கை ஓங்கினார் இந்த சப்ஜெக்ட்டுக்கு பாருங்க இந்த சப்ஜெக்டை இப்போ இப்போ சாதாரணமாக இப்போ பேசிக் சப்ஜெக்ட் கேட்கும்போது இதே வார்த்தையை அங்கே சொல்லும்போது அப்போ வந்து பலவிதமான சபைகள் இருந்து வருவாங்க இல்லையா அவங்கெல்லாம் இது ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பாங்க இதை சொல்லும்போது ஓவர் எக்ஸைட் பண்ணார் ஹால லூயா ஆமேன் அப்படிம்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அருமையான ஒரு கான்செப்ட் இது தேவன் பாருங்கள் இவனை வெட்டுவேன் இவனை ஒட்ட வச்சு எனக்கு தேவன் கொடுப்பான் அப்படின்னா எந்த அளவுக்கு அப்புறகம் விசுவாசிச்சுட்றார் இன்றைக்கி நம்மளால் அப்படி விசாரிக்க முடியுமா இப்போ தேவனே பக்கத்தில் வந்து பாருவோம் பையனை வெட்டுப்பா எனக்கு எல்லா பவர் இருக்குது எல்லா பவர் இருக்குது கொஞ்சம் வெட்டு நான் அவனை ஒட்ட வச்சு தரேன் உயிரோட வச்சு தரேன் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம் தேவன்கிட்டயே வசனம் சொல்லுவோம் தேவனே நீங்களே சொல்லியிருக்கீங்க உங்கள் தேவனாய கர்த்தரை பரிச்சை பாராதிருப்பாயாக ஞாபகம் இருக்கா அப்படிம்போம் பறிச்சு பார்க்கக்கூடாது அதனால் வேண்டாம் வெட்ட வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் சொல்லுமா இல்லையா ஆனால் அப்ரகாம் அப்படி இல்லை பெட்ட சொல்லும் போது அந்த கையை ஓங்கிட்டார் பாருங்க அப்போ தேவன் என்ன சொல்ல வரா தெரியுங்களா அப்ரஹாம் நீ என்னைக்கு கையை ஓங்குனியோ அன்னைக்கே நீ வெட்டியாச்சு அவ்வளவுதான் இனி நீ வெட்டி தான் உன்னுடைய விசுவாசத்தை காட்டணுங்கிற அவசியம் இல்லை இன்னைக்கும் நமக்கு அது தாங்க அநேக சந்தர்ப்பங்கள்ல நம்ம நம்மளுடைய உறுதியான விசுவாச காட்டிட்டா போதும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ரியாக்ஷன் தேவையில்லை அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் தாங்க அப்ரகாம் வச்சார் கேரக்டர் பாருங்க என்ன மாதிரி தேவன் பில்டு பண்ணுறான் பாருங்க அப்ரகாமை போல விசுவாசம் இன்னைக்கு வரைக்கும் யாரும் அந்த மாதிரி வைக்கலங்க அப்ரகாம் மாதிரி யாரும் விசுவாசிக்கலாம் இருந்தாலும் தன்னுடைய ஒரே பேரான மகன் படிச்சிருக்க ஒரே பேரான மகன் என்று அதனால தான் தேவன் என்ன பண்ணார்னா முதல் உலகத்துல ஆதாம் ரெண்டாம் உலகத்துல அப்ரகாம் முதலாம் உலகத்துல தான் அதிகம் நேசித்த மனைவிக்காக அவர் தேவன் சொல்படி கேட்கல இங்கே தாம் அதிகம் நேசித்த மகனையே தேவனுக்கு பலி கொடுக்க துணிஞ்சா இருப்பார் அது அடுத்த வசனத்தை சொல்லும்போது தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்புக் கொடுத்தான் மறித்தோர் இருந்து அவனை பாவனையாக திரும்ப பெற்றுக்கொண்டான் இதை வந்து நம்ம பேசிக் சப்ஜெக்டில் எப்படி எடுத்திருப்போம் அப்ரகாம் பிதாவாகி தேவனுக்கு நிழல் ஈசாக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நிழல் அப்ரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்கை பலி கொடுத்தது பின்னாடி இயேசு கிறிஸ்துவை தேவன் பலி கொடுப்பதற்கு இணை அடையாளம்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா அது ஒரு வகையில் உண்மை தான் பட் இருந்தால் கூட அது இன்னும் கொஞ்சம் இன்டீரியராக போனோம்னா ஈசாக்கை பலி கொடுக்கவே இல்லையே அதுக்கு பதிலாக ஒரு ஒரு ஆட்டுக்குட்டி தானே அப்போ ஈசாக்கை போல கலாத்தியர் நான்காம் யாத்திரை படிச்சுருக்க முல்லையா பவுல் எழுதுறார் நம்மெல்லாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்த பிள்ளைகள் இப்போ நம்ம இருக்க வேண்டிய இடத்துல தாங்க அந்த ஆட்டுக்குட்டி ஏசு கிறிஸ்து வந்து தன்னை ஜீவபலியாக கொடுத்துருக்கார் இது திட்டம் தேவனுடைய ஒரு திட்டம் ஸோ இப்போ ஆப்ரகாம் வைத்த விசுவாசம் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு வகையான விசுவாசங்கிறது கொஞ்சம் கவனிக்கலாம் நம்மெல்லாம் அந்த மாதிரி விசுவாசிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை தன்னுடைய மகனையே கொடுக்குற அளவுக்கு கொடுக்கறது பெரிய விஷயம் அதே சமயத்தில் அவள் செத்து போனால் இப்போவே உயிரோட திரும்பி எனக்கு கொடுப்பாருங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நிகழ்ச்சி எங்கேயுமே நடக்கவே இல்லையே நடக்காத போதே ஒட்டை வச்சு எனக்கு திரும்ப உயிரோட கொடுப்பார் இதைய பார்க்காம விசுவாச பாருங்க விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம் அப்ரகாம் நம்புனார் உறுதியாக நம்பினார் என் பையன் உயிரோடு வருவான் ஏன்னா இவன் தான் தேவன் சந்ததி கொடுக்க போறார் பாருங்க இவன் மூலமாக தான் என்னுடைய சந்ததி கொடுக்க போறார் என்று சொல்லி அப்ரகாம் வைக்கிறார் இருப்பாங்க விசுவாசம் இதில் ஒரு பெரிய ஒரு டிபேட் இருக்கு அன்புக்குரிய சகோதர சொல்லி அப்போசனாகி பவுல் இருக்கார் இல்லையா அவர் வந்து விசுவாசத்தை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுவார் அப்ரகாமுடைய விசுவாசம் அதே யாக்கோப்பு என்ன சொல்லுவார் விசுவாசம் முக்கியம்தான் பட் அதை விட முக்கியம் என்ன கிரியைன்னு சொல்லுவார் இதுக்கு நம்ம விளக்கம் ஏற்கனவே பார்த்துட்டோம் விசுவாசம் கிரி இந்த ரெண்டு விஷயத்துலையும் ஒரு இப்போ தேவன் நம்மளை வந்து அந்த அழைப்பை உறுதி பண்ணுறது நம்ம செய்யக்கூடிய கிரிகளினால் அல்ல அவர் நம்ம மேலே வச்ச கிருபை அப்போது அவரை நம்புறம் பார்த்தீங்களா அந்த நம்புறதுக்கு பிறகு வரக்கூடியது வந்து கிரி கிரி இல்லாத விசுவாசம் செத்தது படிச்சிருக்கிறோம் அப்படின்னா பவுல் வந்து கிரியை பற்றி பேசவே இல்லையா அப்படிங்கிற போது பாருங்க தேவனுடைய ஆவி அவருடைய பிள்ளை இடத்துல எப்படி ஒர்க் பண்ணுது ஒன்று தர்சனிக்கிறார் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் தேவனுக்கு பிரியமான சகோதரரே உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் எழுதியிருக்கார் பாருங்க அப்போ அப்போ நாயகி பவுல் விசுவாசம் மட்டும் சொன்னாரா இல்லையே கிரியையும் சேர்த்து தான் சொல்கிறார் சரி யாக்கோபு கிரியை மட்டும் சொல்கிறாரா என்று சொல்லி கவனிக்கும்போது பாருங்கள் யாக்கோபு ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் நம்முடைய பிதாவாகிய அப்ரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான் இந்த இடத்துல என்ன சொல்றாரு பலிபீடத்துல அப்ரகாம் பலி செலுத்தும் போது கிரியைகளில் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான் அப்படின்னா விசுவாசம் இல்லையா அடுத்த வசனம் பாருங்க விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட என்ன பண்ணிச்சான் முயற்சி செய்து அப்போ கிரிகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது அப்போ பாருங்க ஒரு விசுவாசம் எப்போ பூரணப்படும்னா தான் பூரணப்படும் விசுவாசம்னு ஒன்று இருந்தால் கிரி இருக்கும் கிரியை பூரணப்படும் போது அது விசுவாசம் முற்றிலும் அங்கே முன்னாடி இருக்கும் அப்போ அன்புக்குரிய சகோதர சோழே இதை கொஞ்சம் கவனிக்கும் போது அப்ரகாம் தேவன் பேர்ல உறுதியான விசுவாசம் வச்சார் அதை நிமித்தம் தன்னுடைய கிரிகளையும் செய்து காமிக்கிறார் இப்போ இது நமக்கு என்ன ஒரு அடையாளமாக இருக்குன்னு சொல்லும்போது ரோமரில் அப்போசன் ஆகிய பவுல் இதை குறித்து எழுதுறப்பார் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவர்களைப் போல அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனாயிட்டாராம் அதுதான் விசுவாசத்தின் தகப்பன் இப்போ ஆப்ரகாம் கண்டு விசுவாச்சாரா காணாமல் விசுவாச்சாரா உயிரோடு வர்றத அவர் பார்க்கவே இல்லை ஆனால் உறுதியாக நம்பினார் பாரு என் பையன் உயிரோட எழு இப்பவே எழுப்புவார் இப்போ இப்போ நான் வெட்டுவேன் செத்துருவான் எழுப்புவான் அந்த மாதிரி இல்லையா அதனால் நம்ம எல்லாருக்கும் தகப்பன் என்ன அடிப்படை உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏது வல்லாதிருந்தும் ஏன்னா ஒரு குழந்தை இல்லை ஆகாருக்கு பிறந்தது வாக்கு தத்துவத்தின் பிள்ளை இல்லை வாக்குத்தின் பிள்ளை ஒன்று இல்லை ஆனால் சொல்கிறார் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக்குவேன் அதுக்கு நம்புறதுக்கு ஏது அதை நம்பிக்கையோடு என்ன பண்ணாரா அவர் விசுவாசிச்சார் அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயது உள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் அடுத்த வசனம் வாசிக்கலாம் ரோமன் நான்காம் அதிகாரம் இருபதாம் வசனம் தேவனுடைய வாக்குத்தத்துவத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படா இதை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி வைக்கலாம் என்பக்கூறிய சவறு விசுவாசம் என்றாலே என்ன அர்த்தம்னா சந்தேகம் இருக்கக்கூடாது அவிசுவாசம் இருக்கக்கூடாது உண்மையான விசுவாசத்தில் சந்தேகம் வரவே வராது உண்மையான நம்பிக்கையில் சந்தேகம் வராது அப்போது அப்ரஹாம் வச்ச விஸ்வாசத்தில் என்ன இல்லை இவன் உயிரோடு எழுப்புவாரோ எழுப்ப மாட்டாரோ அந்த சந்தேகமே இல்லைங்க கட்டாயமாக எழுப்பி உட்கார வைப்பான் இதில் இன்னொரு விஷயம் தெரியுமா அப்ரஹாம் ஏன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பலி கொடுக்க சித்தம் கொண்டார் அவருடைய விசுவாசத்துக்குள்ளே கவனிங்க தேவன் பேரில் வைத்திருந்த விசுவாசத்துக்குள்ளே ஒரு முக்கியமான விஷயம் அடங்கியிருந்தது அவரால் ஏன் தேவனுக்கென்று ஈசாக்க பலி கொடுக்க முன் வர முடிஞ்சது தெரியுங்களா குழந்தையே இல்லை இப்போ தேவன்கிட்ட பாருங்க அந்த அவர் வந்து அவர் சார்பாக ஒரு குழந்தை கொடுத்துட்டார் என்னைக்கு ஆபரகாம் ஈசாக்க தன்னுடைய கையில் வாங்கினாரோ அப்போவே ஆபரகாம் என்ன நினைச்சிருப்பார் தெரியுங்களா இது ஏன் குழந்தை இல்லை இது உங்கள் குழந்தை இது உங்களுது அப்போ தேவனுடையதை தேவன் கேட்கும்போது என்ன பண்ணும் கொடுக்கணும் இல்லையா ஒரு பிரதர்கிட்ட ஒரு ரெண்டு நாள் கார் வச்சிருங்க பிரதர் நான் வெளியூர் போயிட்டு வரேன்னு சொல்லி காரை நிறுத்திட்டு போகிறோம் திரும்பி வரும்போது பிரதர் என்னுடைய கார் கொடுங்கன்னா வெயிட்டில் எங்கள் வீட்டில் ரெண்டு நாள் இருந்ததுங்க அதனால் என் கார்னு அவர் உரிமை கொண்டாட முடியுமா கொண்டாட முடியாது அது என்னுடைய கார் நான் எடுத்து ஆகணும் அந்த மாதிரி அப்ரகாம் ஏன் தன்னுடைய மகனை கொடுக்குறக்கு அவர் துணிகிறாருங்கிறத நம்ம சிந்திக்கும் போது கட்டாயமாக அவர் என்ன மனசில் நினைச்சிருக்கணும்னா இது தேவனுடைய குழந்தை அவர் கேட்குறார் அவர் குழந்தை அவருடைய சந்ததி அது வர்றதுக்கு அவரே ஏற்பாடு பண்ணுவார் உயிரோட எழுப்பு கொடுப்பார் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை இதோ ஆண்டவரை ஒப்புக் கொடுக்குறேன் புரியுது இப்போ பாருங்கள் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று நம்பி அப்படி இல்லை கவனிக்கலாம் தேவன் வாக்குத்தம் பண்ணினதை நிறைவேற்ற இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி என்ன வார்த்தை சேர்த்துறா பாருங்க முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி ரொம்ப முக்கியமான வார்த்தை அன்புக்குரிய சகோதர சௌழ அப்போ ஆபிரகாம் தேவனை எப்படி தெரியல மகிமைப்படுத்தியிருக்கார் என்னை அழைத்த பிதாவாகிய தேவன் சர்வ வல்லமை வாய்ந்தவர் என்ன அவருக்கு செய்ய முடியும் அதை நான் முழுசா நம்புகிறேன் நான் நம்புறதை இப்ப செஞ்சு காட்டுறேன் என்னுடைய மகனை நான் வெட்டுறேன் அவனை அப்படியே ஒட்ட வச்சு கொடுப்பார் அதற்குரிய வல்லமை அவர்கிட்ட இருக்கு வல்லமையுள்ள மகா பெரிய கடவுள் தன்னுடைய விசுவாசத்தின் மூலம் அதனுடைய கிரியையின் மூலம் பாருங்க தேவனை மகிமைப்படுத்துறார் இன்னைக்கும் நம்ம தேவனை தாங்க மகிமைப்படுத்த முடியும் நாம் வணங்கக்கூடிய தேவன் எவ்வளோ பெரியவருங்கிறத நமக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் நிமித்தம் அவரை முழுசாக நம்பி நம்பியே காட்டணுமா இப்போ பாருங்கள் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்ரகாமர் ஒரு சூப்பர் கேரக்டர் இந்த உலகத்திலே இல்லை அப்படின்னு சொல்கிறக்காகல்ல அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல எங்க முடிச்சுட்டா இருப்பாங்க பவுல் இதே போல் தான் எப்ரேரல ஆரம்பிச்சார் ரோமரில் முடிக்கிறார் அப்படி அவர் தேவனுக்கென்று விசுவாச விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னா புரியுதுண்ணா அப்போ நம்ம விசுவாசம் ஒன்று வைத்தோம் என்றால் அது ஆபிரகாமை போல வைக்கணும் இல்லைன்னா வைக்காதீங்கன்ட்டா நம்புனீங்கன்னா நம்ம முழுசாக நம்புங்க தேவனை முழுசா நம்பிட்டா உலகத்தை விட்டு வெளியே வந்துரு காணாத தேசத்தை நோக்கி நம்ம போலாம் வாங்க அப்ரகாம் அதை கண்ணை பார்த்தாருங்க விசுவாச கண்கள் கொண்டு பார்த்தார் ஆனால் அனுபவிக்கலை நம்ம அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பை தேவன் கொடுக்குறார் அப்ப நம்ம என்ன பண்ணோம் இல்லையா நமக்கு இன்னைக்கு எவ்வளோ எவிடன்ஸ் நமக்கு பாருங்க தேவனுடைய காரியங்கள் தீர்க்க தரிசனங்கள் அது நிறைவேறக்கூடிய காலம் அதை கண் கூட பார்க்குறோம் ஆண்டவர் கிறிஸ்து இரண்டாம் வரையில் வந்திருக்கிறது எல்லா வசதிகளையும் தேவன் செய்து கொடுத்துருக்கார் இப்போ அவர்களெல்லாம் எதுவுமே இல்லாமல் காணாத தேசத்தை நோக்கி போயிட்டு இருந்தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தேசத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கும்போது தேவனை எப்படி விசுவாசிக்கணும் அப்படி விசுவாசிக்கவர்கள் இந்த பூமியில் எப்படி தெரியுங்களா வாழணும் இனிமேல் இனிமேல் பாரதேசியமாக வாழணும் ஏன்னா நம்மெல்லாம் விசுவாசத்தின் மூலம் அப்ரகாமின் சந்ததி இல்லையா அப்போ நமக்கு இந்த பூமியில் எதுவுமே சொந்தம் இல்லையா வீடாக இருந்தாலும் சரி வாசலாக இருந்தாலும் சரி இல்லையா பொருளாக இருந்தாலும் சரி நமக்கு சொந்தம் இல்லை இந்த பூமியில் எதுவுமே சொந்தம் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கணும் ஏன்னா அப்ரகாம் பரதேசி விசுவாசத்தின் மூலம் அவர் நான் அவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம்னா அப்போ நமக்கு என்னதான் பேர் பரதேசி தானே அந்த பரதேசின்னு பேர் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிடலாமா பாருங்கள் ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் பாருங்கள் வாசிக்கலாம் பிதாவாகிய தேவனுடைய முன் ஆவி பரிசுத்தம் ஆக்குவதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் கொஞ்சம் கவனிங்க கீழ்ப்படுதலுக்கும் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது பார்த்தீங்களா தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதா அப்போ நம்ம எல்லாம் யார் ஆமாங்க அப்ரஹாமின் போல நம்மள பரதேசிகள் இந்த பூமியில் நமக்கென்று எதுவுமே இல்லை ஏன்னால் நம்ம பரம தேசத்தை நாடி நாம் போயிட்டு இருக்கோம் அப்போ இது நமக்கு கன்ஃபார்ம் அபிரகாமுக்கு கன்ஃபார்மாக இல்லை தூரத்திலே கண்டு நம்பி அணைத்து கொண்டு விசுவாசத்தோடே மறித்தார்கள் அவங்களுக்கெல்லாம் பரலோகத்தினுடைய ஆசீர்வாதம் இருக்குதாங்கிறது கன்ஃபார்மே இல்லை ஆனால் தூரத்திலே கண்டு என்ன மாதிரி ஒரு விசுவாசம் வச்சுருக்காங்கப்பா அப்போ இன்னைக்கு இதெல்லாம் நமக்கு அபிரகாமுடைய இதெல்லாம் நம்ம ஏன் படிக்கிறோம் அவர்கள் வைக்கக்கூடிய விசுவாசத்தை விட அதிகமாக நம்ம வைக்கணும் உறுதியாக நம்பிடணும் தேவனை தேவனை மட்டுமே நம்பி இருக்கிற வாழ்க்கை மனுஷன் நம்பிட வேண்டாங்கிறார் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் நம்பியிருந்தோமானால் அப்ரகாமுக்கு தேவன் தூரத்தில் வச்சார் இன்னைக்கு நமக்கு பக்கத்தில் தேவன் வச்சுருக்காங்க ஸோ இதை புரிந்து கொள்வதற்காக தான் ஆபிரகாமுடைய லைஃப் ஹிஸ்டரி கொடுக்குறார் இனி அடுத்த வாரம் அடுத்து வரப்போகிற முற்பிதாவுடைய விசுவாசத்தை கொடுத்து தொடர்ந்து சிந்திக்கலாம் தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கு தருவாராக.